ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலில் இடம்பெறும் மருத்துவ பதிவுகளுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை நலன் சம்மந்தப்பட்ட பற்றி பேசுவோம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் நலன் பற்றி பேசுவோம், இல்லைனா வாழ்வியல் முறையில் பற்றி பேசுவோம். ஸோ அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக சில பேருக்கு நெஞ்சு வலி, நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கும். ஸோ இது இது வந்த உடனே ஒரு பெரும் பயம் வந்துடும், என்னாச்சு நமக்கு, ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு. சாதாரண கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ்க்கே பயப்படுவாங்க. சில பேருக்கு ரொம்ப சிவியராக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் இது வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் அப்படின்னு நினச்சி சோடா குடிப்பாங்க, பார்த்தா நாளைக்கு வந்து பெரிய பிரச்சனையில் போய் விடலாம். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா, என்னென்ன காரணங்களால் நமக்கு நெஞ்சு வலி வரலாம், அந்த மாதிரி வந்தால் என்ன நமக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியும், எதற்கு நம்ம விரைந்து சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நெஞ்செரிச்சல் இல்லை நெஞ்சு வலி அப்படிங்கிறது நம்ம மார்பு பகுதியை வந்து ஒற்றிருக்கு. ஸோ அப்போ முதல் காரணம், பெரும்பாலும் என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அதாவது உணவு செரிமான மண்டல பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உணவு குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் புண்கள் ஏதாவது இருக்குது, இல்லை வயிற்றுப்பகுதியில் புண்கள் இருக்குது, இல்லை வயிற்றுப்பகுதிக்கும் உணவு குழாய்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வால்வில் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும்னா, நெஞ்சு வலி வர்ற மாதிரி இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும், வயிறு உப்புசம் இருக்கும். இந்த நெஞ்செரிச்சல்ங்கிறது குறிப்பாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்புக்கு மத்திய பகுதியில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது மோஸ்ட் ப்ராப்ளி கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த செரிமான மண்டல பகுதியிலேயே இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பித்தப்பை. ஸோ பித்தப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, பித்தப்பையில் பித்த நீரும் அந்த கொழுப்பும் அதிகமாக சேர்ந்து ஸ்லஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சாக்கடை அது மாதிரி அந்த குளக்குழப்பு தன்மையாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் சரி, பித்தப்பையில் கற்கள் இருந்தாலும் அப்பொழுதும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெஞ்சு வலி மாதிரி தான் வரும். ஆனால் இங்கு வலிகள் அப்படிங்கிறது எங்கே குறிப்பிட்டு இருக்குன்னா, நெஞ்சு வலி அவ்வளோ ஒரு பாரம் இருக்க மாதிரி இருக்கும், மார்பு பகுதிக்கும் வயிற்றுப்பகுதிக்கும் நடுப்பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சல் இருக்கும். அதே மாதிரி வலது தோள்பட்டை, வலது முதுகு அந்த ஷோல்டர் பிளேட்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, ஸோ அந்த இடத்துல வலிகள் இருக்கும். இந்த மாதிரி வலிகள் நெஞ்சு வலியோடு சேர்ந்து அசோசியேட்டடாக இந்த இடத்துல எல்லாம் வலிகள் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு பித்தப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஸோ செரிமான மண்டலத்தில் இதுதான் பெரும் பிரச்சனையாக வந்திருக்கும். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலையும் நெஞ்சு வலி போன்று வந்து வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் முன்னாடி வந்திருக்கலாம். இதனால் என்ன அப்படின்னா, அந்த நுரையீரலை சுற்றியுள்ள பகுதிகளில் சில சமயம் இன்ஃபெக்ஷன் ஆகி நீர் கோர்த்து இருக்கும், அதுவும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி மாதிரி வரும். ஆனால் அதோட வலி பரவும் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்பு பகுதியின் அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வலி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வெயிட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மூன்றாவது இது, முதுகு தண்டுவட பிரச்சனை. முதுகு தண்டுவட பிரச்சனையில் கழுத்து பகுதி, மார்பு பகுதி, மார்பு பகுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொராசிக் ஏரியா, தொராசிக் லம்பாரி தொராசிக் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்க் பல்ஜ் இருக்குது, இல்லை நரம்புகள் நசுங்கப்பட்டது அப்படின்னா, அப்பொழுதும் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா நெஞ்சு வலியாட்டம் வரும். ஆனால் இதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சப்போஸ் கழுத்தில் அழுத்தம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்க் பல்ஜ் இருந்தது அப்படின்னா கழுத்து வலி மாதிரி இருக்கும், தோள்களில் வலி இருக்கும், இல்லை கழுத்துக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வலி இருக்கும். இங்கே செஸ்ட் பெயின் அப்படிங்கிறது நல்லா நோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த நடுப்பகுதியிலையோ இல்லை இடது ஓரப்பகுதியிலையோ இல்லாமல் இந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மேல் அந்த மார்பு பகுதியில் மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அந்த வலியானது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கழுத்து தேய்மானம், எலும்பு தேய்மானம் பற்றிய பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா தான் ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இருதயத்திற்கு ஓடக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரத்த நாளங்களில் ஏதாவது அடைப்புகள் இருந்தது, இல்லை அந்த இருதய தசைக்கு தேவைப்படக்கூடிய
ஆக்சிஜன் போதுமான அளவு கிடைக்கல, இரத்த ஓட்டம் சரியா இல்லை, இறுதிய சுவர்களுக்குள்ள அந்த அறைகளுக்குள்ள இரத்த ஓட்டம் சீரா இல்லை, இறுதிய தசைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா அதுவும் நமக்கு நெஞ்சுவலி மாதிரி தான் வரும். ஸோ அதில் எங்கே இருக்கும் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷோல்டரில் வலி இருக்கும், வலியானது கைகளுக்கு பரவும், கைகளிலிருந்து விரல்கள் நுனி வரைக்கும் பரவும். இதனுடன் சேர்ந்து நான் முன்னாடி கழுத்து வலி சொன்னேன், அப்போ வந்து இங்கே மேல் பகுதியில் மட்டும்தான் தசைகள் இருக்கிற மாதிரி வலி எடுக்கும். ஆனால் இந்த கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் அடுத்து ஆஞ்சைனா போன்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மார்பு பகுதியிலிருந்து கழுத்து பகுதியில் இந்த தாடை வரை அப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தசைகள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு விடுவதற்கு வந்து சிரமம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நல்லா வாயை திறந்து இதெல்லாம் இந்த இறுக்கத்தை தளர்த்தி வாயை திறந்து மூச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா காலம் தாமதம் பண்ணவே பண்ணாதீங்க. நமக்கு சோடா குடிச்சுக்கலாம் அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. அருகாமையில் உள்ள மருத்துவர்களை பார்த்து உடனே சிகிச்சை எடுக்கணும். ஸோ அப்போ இந்த மேஜராக நாலு விஷயம்தான். முதலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு செரிமான மண்டலம், அது உணவு குழாய், வயிறு, பித்தப்பை. ஸோ அதனால் நெஞ்சுவலி வரலாம், இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் நெஞ்சுவலி வரலாம். முதுகு தண்டுவடம், அதில் குறிப்பாக வந்து கழுத்தெலும்பு தேய்மானம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்பு பகுதியில் மேல் பகுதிகளில் மட்டும் வலி எடுக்கும். இதையெல்லாம் கடந்து இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த ஓட்டம் சரியில்லை, தசைகளுக்கு போதுமான ஆக்சிஜன் இல்லை, இல்லை இரத்த நாளங்களில் அடைப்பு இருந்தது அப்படின்னா நெஞ்சு வலி வரும். ஸோ என்னன்னு பார்த்து நம்ம அதை கரெக்டாக எடுக்கணும் சிகிச்சை. எல்லாவற்றையும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சோடாவோ ஆன்டாசிடோ சாப்பிட்டு நம்ம காலம் தள்ளி கொண்டே வந்தோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். நன்றி.